ஏன்யாசியோ கைஸ் வெல்கம் டு ஆர் வியூஸ் சேனல். பாஸ்தா சீரியலோட ஃபோர்த் எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், பாஸ்தா சீரியல் நிறைய பேர் லைக் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். சீரியலை பார்த்துட்டு மட்டும் போகாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில ஒருத்தரானீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்களா? சிறப்பு, மிக சிறப்பு. இதே சந்தோஷத்தோட வாங்க சீரியலை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகா பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, நம்ம செஃபுக்கும் ஜின்னுக்கும் இடையில நடந்த பாஸ்தா குக்கிங் காம்படிஷன்ல நம்ம ஹீரோயின் காம்படிஷன்ல லூஸ் பண்ணிட்டு கிச்சனை விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லாஸ்வரா ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண ஒரு வெயிட்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. அப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஜின்னு லாஸ்வரா ரெஸ்டாரண்ட்ல எப்படி வந்து ஜாயின் பண்ணாங்கிற விஷயத்த நமக்கு சொன்னாங்க. நிறைய கோல்மால் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அந்த விஷயம் எல்லாமே நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோவும் இருந்திருக்கு. அதனாலதான் நம்ம ஜின் மேல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அண்ட் லாஸ்வரா ரெஸ்டாரண்டோட மேனேஜர் அடிக்கடி ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்ல நம்ம செகண்ட் ஹீரோயின் சியாங் தான். அண்ட் சியாங் ரெக்கமெண்ட் பண்ணதுனாலதான் நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சிருக்கும். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அப்போதான் அந்த மேனேஜர் லாஸ்வரா ரெஸ்டாரண்டோட உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம செகண்ட் ஹீரோ கிம்ங்கிற விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் போயிட்டு வேலை போன காலில் நம்ம ஹீரோவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜின் பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க லைஃப்ல நடந்த சேடான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க அம்மாவை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஜின். அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிச்சன் அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு போர்டு வைக்கிறாங்க. அண்ட் அந்த கிச்சனுக்கு அசிஸ்டண்டா வரப்போறவங்களுக்கான கண்டிஷன் என்னன்னா, ஆண்கள் மட்டும்தான் ஆடிஷன் அட்டன் பண்ணணும், அதோட அந்த ஆண்கள் குட் லுக்கிங்கா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த விஷயம் ரெஸ்டாரண்ட்ல இருந்த யாருக்குமே பிடிக்கவே இல்லை. எல்லாரும் பயங்கரமா நம்ம ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. அண்ட் ஃபைனலா நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு, சரிப்பா தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க தானே கிச்சன் அசிஸ்டண்டா வரணும், அப்படின்னா சரி யாரு வேணா வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணட்டும், நான் ஃபிளைன் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு டிஷ்ஷஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி அசிஸ்டன்ட் செஃபை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் இந்த பாஸ்தாவால தான் எனக்கு வேலையை போயிடுச்சு, எப்படியாச்சும் இதை நல்லா செய்ய கத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை அதை குக் பண்ணி பாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஜின்னுக்கு வேலை போயிடுச்சு, அதனால வேலை தேடி நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த வேலை அவங்களுக்கு கிடைக்கல. கடைசியா லாஸ்வரா ரெஸ்டாரண்ட்ல தான் யாரு வேணா ஆடிஷன் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால நம்ம ஜின் லாஸ்டா ஒரு தடவை லாஸ்வரா ரெஸ்டாரண்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டா கொடுக்கப்பட்டது என்னன்னா பாஸ்தா தான். அண்ட் பேசிக் பாஸ்தாவை அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், வேற எந்த சாஸும் கிரீமும் யூஸ் பண்ணக்கூடாது. அங்க இருந்தவங்க எல்லாம் புலவிக்கிட்டு இருக்காங்க, கிரீமும் சாஸும் இல்லாம எப்படி நான் நல்ல பாஸ்தாவை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதை நினைச்சு கவலையே இல்லை, நிறைய தடவை அதை குக் பண்ணி பாத்துட்டாங்க. கடைசியா நம்ம செஃபுக்கு அவங்க குக் பண்ண பாஸ்தாவை சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியா நம்ம ஜின்னா அவங்க பிரிப்பேர் பண்ண பாஸ்தாவை கொண்டு போய் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பாஸ்தாவை சாப்பிட்டுட்டு, இந்த பாஸ்தாவை செஞ்சது யாரு, நாளில இருந்து நீங்க என்னோட கிச்சன்ல ஃப்ரையிங் பேனை ஹேண்டில் பண்ணலாம், நாளில இருந்து நீங்க வேலைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு, ஓடி போய் நம்ம ஹீரோவோட லைன் ஃபோல்ட கழட்டி விட்டுறாங்க. நம்ம செஃபும் அப்படியே உறைஞ்சு போய் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சதுங்க. சரி வாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நம்ம ஹீரோ ஜின் குக் பண்ண பாஸ்தாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பாஸ்தாவை டேஸ்ட் பண்ணிட்டு, நீ யாரு, நீ தான் நாளைக்கு என்னோட கிச்சன்ல ஃப்ரையிங் பேனை ஹேண்டில் பண்ண போற, நாளைக்கு வேலைக்கு வந்துடுன்னு சொல்றாரு. அங்க சுத்தி இருந்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. நம்ம ஜின்னால இதை நம்பவே முடியல. அப்படியே சந்தோஷத்துல போயிட்டு நம்ம ஹீரோவோட பிளைண்ட் ஃபோல்ட கழட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிட்டு பதறி போய் பாத்துக்கிட்டு இருக்க, மறுபடியும் நீயா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜின்ன, நீங்க சொன்ன விஷயத்த இன்னொரு தடவை எனக்காக சொல்லுவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சொன்னீங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு என்னோட கிச்சனுக்கு வந்து ஃப்ரையிங் பேனை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி. என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்கிறேன். நாளையில இருந்து பேனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்திட்டு எல்லாரும் போங்கன்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப கோவமா நம்ம ஹீரோ, நம்ம ஜின் தேங்க்யூ ஷெஃப் அப்படின்னு சொல்லி இங்கிருந்தே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வெயிட்டை நம்ம ஜின்னை பார்த்து வெற்றி குடிலாம் கட்டிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஜின்னு குக் பண்ண அந்த பாஸ்தாவை அங்கிருந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இத்தாலியில இருந்து வந்த ஷெஃப் சொல்றாரு, இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமும் டேஸ்ட் அப்படியே இருக்கு, அதோட ஆயிலும் அதிகமா, உண்மையிலே பாஸ்தாவை ரொம்ப நல்லா குக் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. நம்ம ஜின்னும் அப்படியே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இத்தாலியில இருந்து வந்த பசங்களும் கங்கிராட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் அங்க இருந்த எல்லாருமே ஹாப்பி. ஆனா ஒருத்தரை தவிர இங்க நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸ் ரூம்க்கு வந்துட்டு பயங்கர கோவமா நின்னுட்டு இருக்காரு. இத்தாலியில இருந்து வந்த அந்த செஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் முதல் தடவை இல்ல நம்ம செஃப் பிளைன் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை பிக் பண்ணிருக்கிறது. இத்தாலியிலயும் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்ததே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க கேக்குறாங்க, அப்படின்னா நீங்க எல்லாருமே அந்த முறையில தான் செலக்ட் பண்ணப்பட்டீங்களா, இந்த மாதிரி பிளைன் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு? கண்டிப்பா நாங்க எல்லாருமே அப்படிதான் செலக்ட் ஆகி வந்தோம்னு சொல்றாங்க. அந்த ஜங்கு கேக்குறான், இப்போ அசிஸ்டன்ட் செஃபா ஜின்னு வந்துட்டாங்கன்னா கிச்சன் அசிஸ்டண்டா யாரு இருப்பாங்க, ஒருவேளை அது நானா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜங்குக்கு அவங்க கவலை, கட் பண்ண அந்த கிச்சனை காட்டுறாங்க. அந்த கிச்சனுக்குள்ள நம்ம ஜின் ரொம்ப ஹாப்பியா வந்துகிட்டு இருக்காங்க, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி. அந்த கிளாஸ்ல இருந்த கோல்டு ஃபிஷ கையில எடுத்துட்டு, ஹலோ கோல்டு ஃபிஷ், நான் திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்களோட லாக்கர் ரூம்குள்ள போயிட்டு அவங்க லாக்கரை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து லாக்கர் ரூம்குள்ள நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவர்கிட்ட எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா போயிட்டு அவர் லாக்கர் கிட்ட நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஜின்னும்
திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவும் திரும்பி பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம ஹீரோ இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் பாட்டுக்கு அன்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின்க்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆனாலும் போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. நம்ம செஃப் ஷர்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேண்ட் கிட்ட போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி நின்று அதானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுது இல்லை, இங்க இருந்து போகலாம்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜின் ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு ஓடி போய் வெளியே நின்றுறாங்க. நம்ம ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன போகாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எஃப்க்கு டாட்டா வாய் வாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜி, நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி நின்று நீ பொண்ணுதானான்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன கேட்டீங்க? இல்ல, நீ உண்மையிலேயே பொண்ணுதானான்னு சொல்லி கேட்டேன்னு சொல்றாரு. செஃப், நீங்க அந்த ஆடிஷன்ல என்ன செலக்ட் பண்ணதுனால வருத்தப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. என் கூட வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்காரா. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா கிச்சனுக்குள்ளதான். நம்ம ஹீரோ ஜின்னுக்கு பேனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செஃப் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாரு ஒரு பேன், அதுக்குள்ள இருக்கிற பாஸ்தா மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து 1.5 kg இருக்கும். நீ இப்போ ரெண்டு பேனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படின்னா மொத்தமா 3 kg. 3 kg கிட்டத்தட்ட ஒரு பிறந்த குழந்தையோட வெயிட். அப்படின்னா நீ இப்போ உன் கையில வச்சிட்டு இருக்கிறது ஒரு குழந்தைய. ஓ, அப்படியா? ஒரு பிறந்த குழந்தைய இந்த மாதிரி தான் ரஃபா ஷேக் பண்ணுவியா? இப்படி பண்ணா அந்த குழந்தை பயந்து போய் சிக் ஆயிடாதான்னு சொல்லி கேக்குறாரு. அவர் சாதாரணமா எல்லாம் கேட்கல, பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு பயந்துடுறாங்க. ஆமா, ஒருவேளை பேன் ரொம்ப வெயிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு வேணும்னு அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வெளியே குட்டிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாரு. இங்க பாரு, பேனை விட்டு எவ்வளவு திங்ஸ் கீழே செதறி கிடக்கு, இப்பவே எல்லாத்தையும் எடுத்துறேன்னு சொல்லிட்டு ஜின் அதை சதறி கிடக்கறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே எல்லாம் இருக்கா, கீழெல்லாம் விழுந்து கிடக்கறத எடுக்கலான்னு போறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இங்க நம்ம ஹீரோ அந்த ரெண்டு பேனையும் பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் செஃப் ஆச்சு. நம்ம ஹீரோயின் ஆணு பாத்துக்கிட்டு இருக்காரு. செஃப் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு அம்மாவோட பராமரிப்பு இல்லைன்னா குழந்தை சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. எஸ் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம செஃப் குக்கிங்க முடிச்சுட்டு பேசிக்கிட்டு பிளேட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கிச்சனை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும். பிளேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல நின்றுட்டு, சரி லஞ்ச் டைம். லஞ்ச் டைம் அப்படிங்கிறது 12 to 2 PM வரைக்கும். ஆனா கஸ்டமர் நமக்கு கொடுக்கற டைம் வெறும் 20 minutes தான். மேக்ஸிமம் நமக்கு வர ஆர்டர்ஸ் பிரெட், சாலட் அண்ட் பாஸ்தா. இங்க லாஸ் ஃபேர் ரெஸ்டாரண்ட்ல 2 floors இருக்கு. ஒருவேளை கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து பாஸ்தா கேட்டு அந்த டைமுக்கு நம்மளால கொடுக்க முடியலன்னா அந்த மாதிரி கற்பனை கூட செஞ்சு பாத்துறாது, வேண்டாம். லஞ்ச் டைம்ல பாஸ்தா மட்டுமே 200 orders வரும். அந்த மொத்த ஆர்டர்ஸையும் செஞ்சு முடிக்க நமக்கு இருக்கிற டைம் வெறும் 20 minutes. செஃப் பேசிக்கிட்டு ஜின்னோட பக்கத்துல வந்துட்டு கைய புடிச்சு விடுறாரு. அவர் கேக்குறாரு, இந்த விஷயத்தெல்லாம் உன்னால பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு, எஸ் செஃப் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜி, செஃப் என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்க கிச்சன்ல இருக்கிறத நினைச்சு நீங்க ரொம்பவே கோவப்படுறீங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பா நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பிளீஸ் எனக்கு டீச் பண்ணுங்க செஃப், இப்போ மாதிரி 1 by 1 எனக்கு டீச் பண்ணுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின் ஐயோயோ என்ன கை இந்த வழி வலிக்குதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. கற்பனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நம்ம செகண்ட் ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவோ வர சொல்லியிருப்பாரு ஏதோ பேசுறது. மேனேஜர் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம செகண்ட் ஹீரோ கிமும் போறாரு. மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த புது செஃப் வந்ததுல இருந்து ரொம்ப மோசமானு சொல்ல வராரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு கிராஸ் பண்ண. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அந்த மேனேஜர் முகத்தை அப்படியே மறைச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சேல்ஸ் ரொம்பவே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க மேனேஜர், இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்காதீங்க, கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கிம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மேனேஜர், இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்குலாம் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. கற்பனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஜாபுக்கு ஆட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி. இங்கே பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹையர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்களா, எங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்வமாக போய் பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஹையர் பண்ணுறது வெறும் வெயிட்டர்ஸ் மட்டும், உங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு போய் சேடாக உட்காந்துடுறாங்க. அப்போ ஜின் வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அது சரி, நீ ஏன் இவ்வளோ லேட்டு, வெளியே பாரு எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு. கேர்ள்ஸ் உங்களுக்கு தெரியுமா, நாளையிலிருந்து நான் லாஸ்ட் ஃபியர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணி நான் செலக்ட் ஆகிட்டேன், நாளையிலிருந்து என்ன பேன் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோட முகத்துலையுமே சந்தோஷமே இல்லை. அதான் சொல்லுவாங்களே, ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருந்தால் வந்து போயிடுவோம், அதே ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தானா வெந்து நூடல்ஸாகவே ஆகிடுவோம்னு சொல்லிட்டு அதே கதை தான் இங்கே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி நீயும் பொண்ணு தானே, உன்ன மட்டும் எப்படி வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவ்வளோதான். நம்ம ஜின்னு சோகமாயிடுறாங்க. கட் பண்ண சியோங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஹோம் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்களே அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல இருக்காங்க. அப்போ ஒரு பேஸ்கெட்ல கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பாக்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோவும் சியாங்கும் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அண்ட் அப்ப இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்தா இவர் அவரு அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜாலி டைப்பா இருப்பாரு. இந்த விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்களே அறியாம அவங்க சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க சியா. அப்போ அவங்களுக்கு ஒரு போன் கால், ஓகே ஷூட்டிங் லாஸ்ட் ஃபேர் ரெஸ்டாரண்ட்லயே வச்சுக்கலாம், 3:00 நாங்க வந்துடுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஓனர் கிட்ட பேசிட்டேன், கிச்சன்லயே நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஷூட்டிங்காக லாஸ்ட் ஃபேர் ரெஸ்டாரண்ட் கிச்சனுக்கு போக போறாங்க நம்ம சியா.
கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மீட்டிங்காக அசம்பிள் ஆயிருக்காங்க. அத புதுசா அசிஸ்டன்ட் செஃப் வந்துட்டாங்க இல்லையா, அதை இதுக்கப்புறம் கிச்சன் அசிஸ்டன்ட் யாரு, ரெஸ்டாரண்டோட சேல்ஸ் இதை பத்தி எல்லாம் பேச போறாங்க. நம்ம ஹீரோ ஜங்க கிச்சன் அசிஸ்டண்டா இருக்க சொல்றாரு. அப்புறம் ஜின் நீ தான் அசிஸ்டன்ட் செஃப் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜின்னுக்கு சந்தோஷம் தாங்கல, எஸ் செஃப் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ பாஸ்தா குக் பண்ண போற, எஸ் செஃப். ஃபர்ஸ்ட் ஒன் வீக் எல்லா செஃப்ஸும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு, எஸ் செஃப் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதுக்கப்புறம் நீ கிச்சன் லாக்கர் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளவு நேரமா எஸ் செஃப்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஜின் எஸ் ஃபீமேல் வெயிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற லாக்கரை நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. செஃப் நான் சொன்னா சொன்னதை செய்ய என்னால முடியாது செஃப், ஏன் முடியாது, ஏன்னா நான் குக், சரி என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி விட்டுறாரு. எஸ் செஃப் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஜின். அப்போ அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் பேசுறாரு, கொஞ்ச நாளாவே நம்ம ரெஸ்டாரண்டோட சேல்ஸ் ரொம்பவே டிராப் ஆயிடுச்சு, இப்போ ஆல் செட் இல்ல, இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் வராது, கிச்சனும் பீஸ்ஃபுல்லா ரன் ஆகும், சேல்ஸ்லயும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நம்புறேன், எனக்கு செஃப் மேல நிறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேனேஜர் நீங்க சொன்னது எல்லாமே சரிதான், ஆனா இதுக்கப்புறம் எந்த மாற்றங்களும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது, இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் இருக்கு பூகம்பமே அப்படின்னு அவர் சொல்லல, நான் சொல்றேன் என்னன்னா இப்பதான் சொல்றாரு, இப்பதான் கிச்சன் ஸ்டாஃப்ஸோட ஃபைனல் லிஸ்ட் ரெடியா இருக்கு, இதுக்கப்புறம் மெனுல சேஞ்சஸ் கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தெல்லாம் தொடர்ந்து மெனு கார்டோட கட் லிஸ்ட், நம்ம ஹீரோ மெனுல இருக்கிற பாதி ஐட்டம்ஸ் அப்படியே கட் பண்ணிடுறாரு. எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கட் பண்ற எல்லா டிஷ்ஷஸுமே அந்த பெர்ஃபெக்ட் செஃப் இருக்கார் இல்லையா, செஃப் சாஸ் அவர் குக் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். கடைசியா நம்ம ஹீரோ பிக்கிள்ஸ் இருக்கக்கூடாது, அதோட ஸ்பூனும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு செஃப் ஸ்பூன் எதுக்காக வேண்டாம்னு சொல்றீங்க, ஏன்னா பாஸ்தால நம்ம இப்ப சாஸ் எல்லாமே கம்மியா தான் யூஸ் பண்ண போறோம், சாஸ் அதிகமா வச்சிருந்தாதான் ஸ்பூன் தேவைப்படும், அதனால சாஸையும் கட் பண்றோம் ஸ்பூனையும் கட் பண்றோம்னு சொல்றாரு. அந்த மேனேஜர் தலையிலயும் அடிச்சுக்கிறேன், செஃப் நான் வியாபாரம் நடத்துறதா வேணாவா, அட நீங்கெல்லாம் ஏன் இப்படி அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க, ஏதாவது பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் எல்லா செஃப்ஸையும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னோட பொறுப்புல தான் பிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, செஃப் ஏன் பிக்கல்ஸ் வேண்டாம்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா பிக்கல்ஸ்ல சோ மச் ஆஃப் சால்ட் சுகர்னு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்ட் இது கஸ்டமரோட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கஸ்டமரோட ஹெல்த்தும் நமக்கு முக்கியம் இல்ல, அதனால நான் பிக்கலை கட் பண்ண. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றாரு, கொரியால நிறைய இட்டாலியன் ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆனா எந்த இடத்துலயுமே பாஸ்தாவுக்கு பிக்கல் இல்லாம சாப்பிடுறது, பாஸ்தாவை பாஸ்தாவே சர்வ் பண்றது வேணா இட்டாலியில இருக்கிற முறையா இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கிறது கொரியால, கொரியால நாங்க இப்படி சாப்பிடறதுதான் வழக்கம்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த மேனேஜர். அதுல ஒரு செஃப் வேற, பிக்கல்ஸ் இல்லாம எப்படி பாஸ்தா சாப்பிட முடியும், ஊருக்காக தான் எங்களுக்கு உயிர் தான் எங்க உயிர் மூச்சுன்னு சொல்லி டயலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ நல்லா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன், சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மெனுல கட்டு அவ்வளவுதான். மேனேஜர் சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு, அப்படியா நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்னோட பெர்மிஷன் இல்லாம கிச்சன்ல இருந்து ஒரு பிளேட் கூட வெளியே வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மெனுல இருந்து கட் பண்ண டிஷ்ஷஸோட இன்சார்ஜஸ் யாரோ அவங்க எல்லாம் என்ன ஆபீஸ் ரூம்ல இருந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம இங்க அந்த மேனேஜர் அவரோட ஆபீஸ் ரூம்ல போயிட்டு பைத்தியம் புடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் மேக் பண்ணக்கூடிய இன்சார்ஜோட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னும் வராங்க. இவங்க எதுக்காக வந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் பிக்கல்ஸுக்கு இன்சார்ஜ், நீங்க தான் என்ன வர சொன்னீங்க, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. நம்ம செஃப் சொல்றாரு, ஒருவேளை நீங்க எல்லாம் ஏதாவது சொல்லி என்னோட மைண்ட சேஞ்ச் பண்றதுக்காக வந்தீங்க அப்படின்னா வெரி சாரி, உங்களோட ரெசிக்னேஷனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றாரு. அந்த பெர்ஃபெக்ட் செஃப் இருக்காரு இல்லையா, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, செஃப் உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் நான் கேட்கலாமா, ஒருவேளை ரெஸ்டாரண்டோட சேல்ஸ் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே எடுத்துப்பீங்க, அதோட நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ் அதாவது கிச்சனை ஒரு அன்பான முறையில வழி நடத்தணும்னு உங்களுக்கு தோணலையா, மேல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம செஃப். அதான் செஃப், நீங்க கட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் இன்சார்ஜ், இப்ப நீங்க யார பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்னைவா இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸையா, கூட நம்ம ஜின்னும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. செஃப் நானும் தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட கஸ்டமர்ஸ் பாஸ்தாவுக்கு பிக்கல்ஸ் இல்லாம சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஒருவேளை நீ பிக்கல்ஸ் செஞ்ச அப்படின்னா அடுத்த நிமிஷமே என்னோட கிச்சனை விட்டு நீ போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த பெர்ஃபெக்ட் செஃப் இருக்காரு இல்லையா, அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ சேஜின், நீ பிக்கல்ஸ் பண்ணு, உனக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கூட இருந்த இன்னொரு செஃப் சொல்றாரு, அப்படின்னா நானும் சாஸ் செய்யலாமா, எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே எடுத்துப்பீங்களா செஃப் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பெர்ஃபெக்ட் செஃப். நம்ம ஹீரோ கிச்சன்ல நான் போற ரூல்ஸை ஒபே பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு, உங்க ரூல்ஸை நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த செஃப் வந்து அங்க இருந்து போறாரு. நம்ம ஜின்னும் தாங்கிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கோவமா நின்றுட்டு இருக்காரு, இவங்க அப்படியே வெளியே போயிட்டு இருக்காங்களா, மத்த செஃப்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெர்ஃபெக்ட் செஃப் இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு, இது பாருங்க நீங்க எல்லாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்டோட சேல்ஸ்க்காக நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா இல்ல, உங்க செஃப் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காரு, ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் என்ன அவர் வளர்க்குற பெட்டு, இவர் கொடுக்கறத மட்டும் அவங்க சாப்பிடுவாங்களா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர
அவங்களுக்கு நம்ம எதையும் சும்மா கொடுக்கறது இல்லை, எல்லாத்துக்கும் அவங்க பே பண்ணிட்டு தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்களோட விருப்பத்துக்கு மாற நம்ம செய்ய முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த செஃப் பிலிப் சொல்லிட்டு இருக்காங்க, இதை பாருங்க செஃப், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா வர கஸ்டமர் ஒரு பேடான ஃபுட் ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்க அதை குக் பண்ணி கொடுப்பீங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க, ஆமா இல்ல இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்ம வாங்க போலாம்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபெக்ட் செஃப் இருக்காரு இல்லையா, அவர் எதையுமே புரிஞ்சுக்காம அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. நம்ம ஜீன் தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க, அவங்களையும் வலுக்கட்டாயமா புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பிலிப், ஏ ஜீன் நீ கூட இப்படி பண்ற, நீ ஒரு பொண்ணா இருந்தாலும் அவரோட கிச்சன்ல ஒன்னு அலோவ் பண்ணிருக்காரு, அதுக்காகவே நீ அவருக்கு நன்றியோட இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த செஃப், நீ பிக்கல்ஸ் பண்ணு ஜிடின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஜீன் அப்படியே அந்த ஃப்ரீ சர்வ்க்குள்ள போயிட்டு அவங்க செஞ்சு வச்சிருந்த பிக்கல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்ல நான் யார் சைடுல நிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமா உட்கார்ந்துருக்காங்க. கற்பனை நம்ம செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க, அவரு ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்க அந்த இடத்துல இருக்காரு. அண்ட் அவர் கூட அவங்களோட சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, நான் கேள்விப்பட்ட உன்னோட ரெஸ்டாரண்ட்க்கு புது செஃப் யாரும் அப்பாயிண்ட் பண்ணிருக்கியாமே, அப்படின்னா இப்ப ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற டிஷ்ஷஸோட டேஸ்ட் எல்லாம் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா போய் பாரு, அப்படியே கிச்சனுக்குள்ளயும் மறக்காம போய் பாரு, எனக்கு கிச்சனுக்கு சந்தோஷம் தர மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாரு. கிச்சன்லயா, என்னது, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கற்பனை ரெஸ்டாரண்ட் காட்டிட்டு இருக்காங்க, அதுல அந்த எக் வெண்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்திருக்காரு. அவர் பாஸ்தாவை ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு பிக்கல்ஸ் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. அந்த வெயிட்டர், சாரி சார், நாங்க பிக்கல்ஸ் எல்லாம் இப்போ சர்வ் பண்றது இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே விஷயத்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த எல்லா கஸ்டமர்ஸுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த வெயிட்டர்ஸ் எல்லாருமே, சாரி சார், சாரி மேடம், பிக்கல்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப அன்ஹெல்தி, அதனாலதான் இதை கொடுக்க மாட்டேங்கிறோம்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்ப நேத்து வந்தப்ப கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும். எல்லாரும் பிக்கல்ஸ் வேணும் பிக்கல்ஸ் வேணும்.